Hello friends, welcome to my channel Happy Homemaker Radha. நிறைய பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் எப்படி வெயிட் லூஸ் பண்ணீங்க, என்ன மாதிரியான ட்ரிங்க்லாம் குடிக்கலாம், என்ன மாதிரியான ரெசிபீஸ்லாம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் சரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கனால சரி நம்ம சேர்ந்து வெயிட் லூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் வந்து ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் 95 kg இருந்தேன், இப்போது கரண்ட்டில் வந்து 77 இருக்கேன். ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதையும் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது நான் கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாலியோ டயட் தான் இருக்கிறேன். பாலியோ பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சீக்கிரமாக வந்து நம்ம வெயிட் லூஸ் பண்ணிடலாம் அதில். ஸோ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு பாலியோ டயட் எடுத்துகிட்ருக்கேன். இது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் பாலியோவில். பட் அதையே வந்து நம்ம ரொம்ப டேஸ்டியாக நம்ம ரொம்ப ஜாலியாக எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் பார்க்க போகிறோம். டே 1 ரெசிபீஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நிறைய வெயிட் லாஸ் ரெசிபீஸும் பார்க்கலாம், டிப்ஸும் வந்து பார்க்கலாம், வெயிட் லாஸ் ட்ரிங்க் எல்லாமே பார்க்கலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன மாதிரியான ஃபுட் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சியா சீடு எடுத்துருக்கேன். நான் மார்னிங் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் பாலியோவில் அதிகமாக வரும். ஸோ இந்த சியா சீடு எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இந்த சியா சீடில் வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து என்னோடய ஐடியாவுக்கு நானே பண்ண ஒரு ரெசிபி தான், பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு ஸ்பூன் சியா சீடில் வந்து கெட்டியாக நம்ம புழிஞ்சு எடுத்துருக்க தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க தேங்காய் பால், ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அது ஸ்வீட்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ டேஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இதை ஒரு 10 ஊற வச்சுட்டு இது கூட வந்து நான் நட்ஸு சேர்த்துக்க போகிறேன். என்ன மாதிரியான நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நம்ம, ஏன்னா எல்லா வகையான நட்ஸுமே வந்து பாலியோவில் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணேன். ஸோ இதில் வந்து காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தர்பூசணி விதை, வெள்ளரி விதை, அதெல்லாமே சேர்த்துக்கிறேன். முந்திரி பாதாம் எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். பட் அதை விட இது வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் பாலியோவில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் சுகரோ ஹனியோ சேர்த்துக்கலாம். பட் நம்ம பாலியோவில் இருக்கனால இதில் எதுவுமே சேர்க்க முடியாது. இதை நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லன்ச்சுக்கு பார்க்க போகிறோம். லன்ச்சுக்கு வந்து நம்ம பாலக் பன்னீர் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து 2 tablespoons அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பாலியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில், நெய், பட்டர், அவகேடோ ஆயில் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இதில் நெய் சேர்த்துருக்கோம். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டு நம்ம இதிலே வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கலாம். இதை லைட்டாக வதக்கிட்டு இது கூட நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம பாலியோ டயட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஃபேமிலியில் மற்றவங்களையும் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கும் சேர்ந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து பாலக் பன்னீர் செஞ்சேன். அவங்களுக்கு சப்பாத்தி பண்ணிவிட்டு நம்ம வெறும் பாலக் பன்னீர் மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் நான் வந்து இந்த ரெசிபி சூஸ் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப டீப்பாக வதக்கணும்னு கிடையாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலக்கீரை சேர்த்துக்கலாம். இதை வந்து பசலைக்கீரை, பாலக்கீரை இது மாதிரி சொல்லுவாங்க. இரும்பு சத்து இதில் ரொம்பவே அதிகம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்து ஒரு 2-3 வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா இந்த கீரையை வந்து நீங்கள் தனியாக பாயில் பண்ணிவிட்டு ஒரு சில்லுன்னு இருக்க தண்ணியில் வந்து நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த கீரையோட கலர் சேஞ்ச் ஆகாது. பட் நம்ம சிம்பிளாக குக் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் வந்து இதிலே போட்டு வதக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மோர் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா கொய்யக்காய் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஒரு அவகேடோ ஃப்ரூட் கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா கிவி சாப்பிட்லாம், கிவி ஃப்ரூட் சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 11 மணிக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக எடுத்துக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அப்புறம் அதே பேனில் வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லைட்டாக உருக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்க்குறேன், ஜீரகப்பொடியும் கரம் மசாலாவும் சேர்க்குறேன். இது எல்லாமே அந்த எண்ணெய் மேலே சேர்த்துக்கோங்க. தனியாக சேர்த்திங்கன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், இதோட கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ நம்ம இது கூட வந்து நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, பட் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சீஸ் அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்ப்போம். அதில் வந்து சால்ட்டு சேர்த்து தான் இருக்கும் நம்ம ஷாப்ஸில் வாங்குறதுனால. ஸோ இதில் வந்து பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். அது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேன் வச்சு அதில் வந்து ஆலிவ் ஆயிலோ அப்படி இல்லைனா வெண்ணெயோ அப்படி இல்லைன்னா நெய், உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஆலிவ் ஆயில் சேர்த்து பன்னீரை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா டைரெக்டாக கூட அந்த கீரை கூட சேர்த்துக்கலாம். நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னா கொஞ்சம் வந்து அது தனித்தனியாக தெரியும், டேஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ வந்து நான் லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட வந்து நான் அந்த பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வந்து இதை கொதிக்க விடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணியாச்சு. இதை எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம ரெசிபியும் வந்து நம்ம இதில் சாப்பிட்லாம். பாலியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் கொஞ்சமாக சீஸ் சேர்க்குறேன். யூஸ்வலாக வந்து பாலக் பன்னீரில் சீஸ் சேர்க்க மாட்டாங்க, பட் நம்ம பாலியோவில் இருக்கனால டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், நம்ம வயிறு ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறனால நான் இதில் கொஞ்சமாக சீஸ் சேர்த்துருக்கேன். ஸோ லன்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டின்னருக்கு வந்து ரெடி பண்ணணும். ஸோ டின்னருக்கு வந்து நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் நான் போடுறேன் அப்படிங்கிறனால ஃபுல்லாக வெஜிடேரியனாக இருக்குது. உங்களுக்கு நான்வெஜ் ரெசிபீஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அதையும் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சுடுத்தண்ணியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் அதிலே வச்சுருவேன். ஏன்னா இதில் மண் புழு அதெல்லாம் இருந்ததுன்னா அடியில் போய் தங்கிடும். ஸோ 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். லஞ்சுக்கும் டின்னருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் பாலியோ ஃபுட்டு எது வேணுன்னாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம் எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கொய்யாக்காய், கிவி, அவகாடோ அப்படி இல்லைனா ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம். டீ, காஃபி, க்ரீன் டீ அதெல்லாம் குடிக்கலாம். பட் சுகர் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது. சுகர், நாட்டு சர்க்கரை, பனங்களுக்கு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம வடித்து எடுத்துகிட்டு இதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக தட்டி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். நான் இதில் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து விருப்பம்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயிலை விட பட்டர் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் இதில் தண்ணி சேர்க்காமல் ஜஸ்ட் அப்படியே தான் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு காலிஃப்ளவர் கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இது மாதிரியான கலரில் தான் இருக்கும். காலிஃப்ளவர்லலாம் நம்ம செய்யும் போது மேக்ஸிமம் மஞ்சள் தூள், மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இது கூட வந்து நீங்கள் வீட்டில் பண்ண டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். பாலியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் சேர்க்கக்கூடாது. கடையில் வாங்குகிற டொமேட்டோ சாஸில் சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சுகர் சேர்க்காமல் வீட்டிலையே வந்து சூப்பராக டேஸ்ட்டாக டொமேட்டோ சாஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மயனைஸ் கூட இதுக்கு ரொம்பவே வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. பட் மயனைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆலிவ் ஆயிலில் பண்ண மயனைஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக சிம்பிளாக வந்து மூணு ரெசிபீஸ் நம்ம இன்றைக்கான டே ஒன்றுக்கான ரெசிபீஸ் பார்த்துட்டோம். இனி வரப்போகிற வீடியோவில் நிறைய வெயிட் லாஸ் ரெசிபீஸ் பார்ப்போம். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.